My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். பயங்கரவாதத்தை கௌரவிக்கும் செயல்களை கனடா தொடர்ந்து அனுமதிப்பது துரதிருஷ்டவசமானது என்று இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 1985 June 23 டெல்லியிலிருந்து கனடாவின் மான்ட்ரில் நகருக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு முன்பு வெடித்து சிதறியது. இதில் 86 குழந்தைகள் உட்பட 329 பேர் கொல்லப்பட்டனர். 1984 அம்ரித்சர் போர்கோவிலில் இருந்து காலிஸ்தான் பிரிவினைவாதிகளை வெளியேற்றிய ஆபரேஷன் ப்ளூஸ்டன் நடவடிக்கைக்கு பழிவாங்கும் வகையில் இந்த குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டதாக காலிஸ்தான் அமைப்பு தெரிவித்தது. இந்த பயங்கரவாத செயலில் உயிரிழந்தவர்களுக்கு கனடாவின் ஒட்டாவா, டொராண்டோ, வான்கவர் ஆகிய நகரங்களில் உள்ள இந்திய தூதரங்களில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், உறவினர்கள் பங்கேற்றனர். இதையடுத்து இந்திய தூதரகம் இதுகுறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் காலிஸ்தான் பயங்கரவாதிகளின் கோழைத்தனமான செயல் நடந்து 39 ஆண்டுகள் கடந்துவிட்டது. ஆனால் இன்றும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கான அச்சுறுத்தலில் பயங்கரவாதம் பெரும் பங்கு வகிக்கிறது. ஏர் இந்தியா விமான குண்டுவெடிப்பு உட்பட பயங்கரவாதத்தை கௌரவப்படுத்தும் எந்த ஒரு செயலும் அமைதியை விரும்பும் அனைத்து நாடுகளாலும் அதன் மக்களாலும் கண்டிக்கப்பட வேண்டியது. இதுபோன்ற நடவடிக்கைகள் கனடாவில் பல சூழ்நிலைகளில் தொடர்ந்து அனுமதிக்கப்படுவது துரதிருஷ்டவசமானது. பயங்கரவாதத்துக்கு எல்லைகள், தேசியம் அல்லது இனம் என்று எதுவும் கிடையாது. சர்வதேச சமூகம் கூட்டாக போராட வேண்டிய சவாலான பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா முன்னணியில் இருந்து ஒருமித்த எண்ணம் கொண்ட நாடுகளை வழிநடத்தி செல்கிறது. வரலாற்றில் இதுவரை நடைபெறாத மோசமான இந்த தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் மறைவு அவர்களின் குடும்பத்தினருக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த கொடூரமான செயலில் ஈடுபட்டவர்கள் இன்னும் சுதந்திரமாக உள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களின் துயரத்தையும் வழியையும் இந்தியா பகிர்ந்து கொள்கிறது. உலகளாவிய பயங்கரவாத அச்சுறுத்தலை எதிர்கொள்வதில் முன்னணியில் உள்ள இந்தியா இதை சமாளிக்க அனைத்து நாடுகளுடனும் நெருக்கமாக செயல்பட்டு வருகிறது என்று இந்திய தூதரகம் வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.